ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எட் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை எஃப்சி இன்றைக்கி ஒரு புது சிபிஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சியோடைய கரண்ட் அனாலிசிஸ், எப்படி கிளப்பு வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ், வந்து நம்ம 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ வந்து இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ நியர்லி 5 to 6 months ஆச்சு. ஸோ அது சில ரீசன்ஸ்னால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் 3K சப்ஸ்கிரைபர்ஸ். செர்பியா நாட்டை சேர்ந்த லாசா சர்கோவிச், ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய புதிய சென்டர் பேக் ஃபார் திஸ் சீசன். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா, ஹைட் வந்து 1.92 meters. ஸோ ஒரு நல்ல ஹைட், ஸ்லாவ்கோ அந்த வாஃபா அவங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள ஹைட்டில் தான் இருக்கார் இவர். ஸோ டெஃபினட்டாக ஹைட் வைஸ் இஸ் குட். ஸோ இவர் ப்ரீவியஸாக அந்த கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூரோப் சைடில் தான் இவரோட மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இருக்குது. ஸோ ஏஷியாவில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ மார்க்கெட் வேல்யூமே 2 crores, ஒரு ஓகே ஒரு ஆவரேஜான சேலரியில் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய பிளேயர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, பட் ஃபைனலாக வந்து இவரை சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 month நம்ம வந்து சிபியோட அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சிபி வேறு சைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் வந்து கிளப்பு வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்கன்னு புரியல. ஏன்னா இப்போ இவரையுமே இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து டீம் கூட ஜாயின் பண்ணி ப்ரீ சீசன் அது இதுன்ட்டு அதுக்கே ஒரு பெரிய டைம் எடுத்துருவோம். ஸோ இதில் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவர் இன்ஜூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ப்ரீ சீசன் கரெக்டாக பண்ணணும். ஸோ லாஸ்ட் சீசன் எல்கே யாத்தி வந்து நம்மளை ஃபைனலாக தான் சைன் பண்ணோம். அவரை வந்து ராஃபா வந்து இன்ஜுரி காரணத்தினால நம்ம வந்து அவரை சைன் பண்ணோம். அவரையும் லேட்டாக சைன் பண்ணனால ஒரு ப்ரீ சீசன் கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படும் லாஸ்ட் சீசன். ஸோ இவரையும் லாஸ்ட்டாக சைன் பண்ணுறோம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இவரோட கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்லைடிங் டேக்கிள்ஸ் அந்த மாதிரி நல்லா தான் பண்ணுறாரு. பட் எவ்வளோ தூரம் வந்து அது ஏஷியா இந்தியாவில் சூட் ஆகும்னு தெரியலை. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த சைனிங் வந்து ஒரு டீசன்ட் சைனிங். ஒரு ஹையும் ஹையாலாம் ரேட் பண்ண முடியாது, ஒரு டீசன்ட் சைனிங்காக தான் நான் அதை பார்க்குறேன். எதையுமே நம்ம வந்து இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ லாஸ்ட் சீசன் ஏன்னா ஃபலு டியாக்னேயோட மார்க்கெட் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பயங்கர இதாக இருந்துச்சு. பெரிய பெரிய கிளப்ஸ்க்காகலாம் ஆடிட்டு வந்தார், பட் ஆனால் இந்தியாவில் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் ஒரு மார்க்கெட் வேல்யூமே ப்ரீவியஸ் கிளப்ஸ் எதுவுமே வந்து ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து நல்லா பண்ணுவாருன்னு நம்புவோம். ஸோ என்ன தான் வந்து செர்பியா, ஸோ அது ஒரு நல்ல கண்ட்ரி, அங்கேருந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறைய பிளேஸ் ஐஎஸ்எல்லி மாறுறாங்க. பட் இங்கே சென்னை எஃப்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா வந்து கம்யூனிகேஷன் லேப்ஸ் தான். ஏன்னா வந்து நம்ம நல்லா பண்ண சீசன்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். சீசன் 2 வந்து ஒரு பெர்னார் மெண்டி, ஸோ சீசன் 4 ஒரு ஹெண்ட்ரிக் செரினோ, சீசன் 6 வந்து ஒரு லூஷன் கோயன், இவங்கள்லாம் வந்து ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் நல்லா லீட் பண்ணாங்க டீமை. பட் ஆனால் இவர் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ என்னதான் இருந்தாலும் செர்பியா, ஸோ அவரோட மாடுல ஸ்பீக்கிங் வைஸ் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லாவ்கோவே பார்த்துருந்தோம், அவராலையும் பெருசாக கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அடுத்து சைன் பண்ண போகிற சைனிங் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் உள்ள பிளேயராக இருந்தால் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் வந்து ஜார்டன் முறை, ரஃபேல் க்ளோவரோ இவங்கெல்லாம் அட்டாக்கிங் பிளேயர்ஸ். ஸோ கேப்டன் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் சில ப்ரெஷர்ஸ் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு சிபி பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் டீம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இன்னும் ரயன் எட்வர்ட்ஸ் லிங்கில் தான் இருக்கார். ஸோ இவரை வந்து சென்னை எஃப்சி சைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு தரமான கேப்டன்சி மெட்டீரியல். ஸோ அந்த ஒரு கடைசியான கிளப்பில் வந்து ரிலகேஷனால் அந்த டீம் வந்து ரிலகேட் ஆனனால இவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல பிளேயர் தாங்க, இன்னும் கொஞ்சம் இன்ஜுரிஸ் அந்த சஃபர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக இவரை சைன் பண்ணால் கேப்டன்சி வைஸ் ஒரு நல்ல சைனிங்காகவும் இருக்கும். தரமான பிளேயர், பொட்டென்ஷியல் இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லா யூஸ் ஆவார். ரெண்டாவது வந்து இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிளேயர், ஸோ ஓவன் காயல், ஸோ அவருக்கு ஒரு இங்கிலீஷ் கோச், ஏன்னா அவர் தான் ஸ்காட்லாண்டாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனலே ஒரு இங்கிலீஷ் கோச். ஸோ அதனால் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஆல். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.